நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஊர்ஜான் வயிற்றுக்கு தாங்க நம்ம ஓடுறோம் ஆடுறோம் உழைக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம். அப்படி இருந்தும் சில உணவகங்களை தேடி தேடி போய் சாப்பிட்றதுல இருக்க சுகமே தனி தான். அந்த மாதிரி ஒரு உணவகத்தை தான் தேடி போயிட்டே இருக்கோம். அடடே வாங்க இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் ஆதம்பாத்துலேருந்து வரேன். இங்கே நல்ல விஷயமா சைதாப்பேடி வந்தேன். இங்கே 50 ரூபா சாப்பாடு மீன் சாப்பாடு கறி எல்லாமே கொடுக்குறாங்க. சரி சாப்பிட்டு பார்ப்போம்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கு. கறி குழம்பு பீஃப் குழம்பு சிக்கன் குழம்பு செய்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்தா வீட்டு சாப்பாடுன்னு போட்டுருச்சு போடல. நல்லாயிருக்கு, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, சாப்பாடு நல்லாயிருக்கு. பரவாயில்ல, இந்த மாதிரி கூலி வேலை செய்கிறவங்களும் இது வந்து கரெக்டாக இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. 50 ரூபா கொடுத்து சாப்பிட்றது திருப்தியாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம நோட் மை பாயிண்ட். நம்ம நோட் மை பாயிண்ட்டில் இன்றைக்கி சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பஜார் ரோடு அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று வந்திருக்கோம். என்ன ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்கிறோன்னு பார்க்குறீங்களா? பிகாஸ் இங்கே இருக்கிற அந்த குவாலிட்டி, இங்கே இருக்கிற அந்த பிஹேவியர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. மெயினாக இவங்க வந்து மீல்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதுவும் வீட்டு சாப்பாடு, அதுலேயும் சிக்கன் குழம்பு, பீஃப் குழம்பு, மீன் குழம்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. ரெண்டாவது ஃப்ரைடு ஃபிஷ், பரோட்டா, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இங்கே இருக்குது. வழக்கம் போல் இங்கேயும் நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் இது சாப்பாடு. நான் வந்து ஒரு மேஸ்திரி, ஆளுங்க வச்சு வேலை செய்கிறேன். அந்த எப்போவுமே இங்கே வந்து தான் நான் சாப்பிட்டு போவோம். ரசமும் நல்லா இது, கறி குழம்பு, தோசை, இட்லி எல்லாமே சூப்பராகுது. இந்த ஹோட்டல் ஒரு வருஷமாக வச்சுருக்கோம். சாப்பாடு, மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாமே 50 ரூபா தான். எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டோம். கொரோனா டைம்லேயே நாங்கள் வந்து எப்படி பாதுகாக்கணுமோ அதேமாதிரி நாங்கள் பாதுகாக்கிறோம். எப்பயுமே 50 ரூபா தான். வறுத்த மீன் சாப்பாடோட குழம்பு மீனோட எல்லாமே சேர்த்து 50 ரூபா தான் நாங்கள் வாங்குகிறோம். வீட்டு சாப்பாடோட எப்படி டேஸ்ட் இருக்குது, இந்த கடையில் எப்படி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா நீங்கள் தவிட்டு பட வேண்டியதில்லை. நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கடையை தேடி வாங்க. இங்கே வந்து சில பேர் வந்து டேஸ்ட் எதிர்பார்ப்பாங்க. நம்ம வந்து வீட்டில் என்ன நார்மலாக டேஸ்ட் இருக்குமோ அது இங்கே வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம். சில பேர் வந்து டேஸ்ட் இல்லை அப்படின்னு சில பேர் அஜினாலாம் போடுவாங்க. நம்மகிட்ட அதெல்லாம் கிடையாது. வீட்டில் செய்கிற மாதிரியே கொடுப்போம். நார்மலாக எப்படி சாப்பிட்ணும் மாரி சாப்பிட்லாம். வீட்டு சாப்பாடு கைக்கு வந்துருச்சு. ஸோ இதில் வந்து மீன் கொடுத்துருக்காங்க. மீன் ஒன்றுமே ஒரு சூப்பரான மீன். அந்த பீஃப் குழம்பு கொடுத்துருக்காங்க, அதில் பீஃப் கறியும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு பொரியலும் கொடுத்துருக்காங்க. இந்த ரைஸ் வந்து அதிகமான ரைஸ் தான் எனக்கு, பட் அவங்க ஒரு பாசம் மிகுதியில் வந்து நிறையா வச்சுட்டாங்க. நீங்கள் அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் இன்னும் அதிகமான சாப்பாடும் கொடுப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன். வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரைஸ் நல்லா வெந்திருக்கு. குழம்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப காரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எப்படி வந்து நம்ம வீட்டில் சாப்பிடும்போது காரம் அதிகமாக இருந்தால் உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு நினைப்பாங்களோ அதே மாதிரி இவங்களும் காரத்தை வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ இங்கே சாப்பிட்ற எல்லாருக்குமே வந்து வயிற்றில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். நானும் பீஃப் குழம்புன்னு கொஞ்சம் காரமாக அப்படி இருக்குன்னு நினச்சேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. யாராக இருந்தாலும் இந்த குழம்பு வந்து சாப்பிட்லாம். அதாவது குழந்தைங்க கூட வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதா இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. கறி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. இந்த சாப்பிடக்கூடிய விதத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கார்த்திக் ஒரே பீஸ் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னொரு ரேட் சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? வேர்க்க விறுவிறுக்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதே ஒரு சுகம். அதுவும் சைதாப்பேட்டில் கப்பலுங்க. அதுவும் சைதாப்பேட்டில் இப்படி ஒரு ஸ்பாட்டில் இந்த மாதிரியான ஒரு சாப்பாடு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அடுத்து தான் மீனுக்குள்ளே வருவோம். இப்போ மீன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சிங்கிள் முள்ளு மீன் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சரணா இந்த மாதிரி இடத்துல நம்ம சாப்பிடும்போது இந்த பசியில் வரும்போது அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஆனால் இதே ஒரு பெரிய சர்வீஸ் தான், அதாவது 50 ரூபாய்க்கு வந்து சாப்பாடு இருக்கும். நிறைய பேர் அண்ணன் தான் நல்லா பண்ணுறாங்களே, அதை தாண்டி கம்மி விலையில் நிறைய சாப்பாடு கொடுக்குறது ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் தான். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறவங்களை என்கரேஜ் பண்ணுறது தான் நம்ம நோட் மை பாயிண்ட். அவங்க இடத்துக்கே தேடி போயிட்டு அந்த மாதிரி வீடியோ வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்க பார்க்கணும் தான் நம்ம அதை போட்டுட்ருக்கோம். நல்லாயிருக்கு. கூட்டம் மறந்துட்டோம் பத்தியா? நிறைய ஹோட்டலில் சாஸ்திரத்துக்காக கூட்டு வைப்பாங்க, அந்த கூட்டம் கிடச்சிருக்கும் சாப்பிடவே முடியாது, இலையில வழியும் இருக்கும். பட் இந்த கூட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. கோஸு கடலை பருப்புலாம் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க இவங்க. இந்த பருப்புலாம் இந்த பருப்பு கூட்டு மாதிரி பண்ணல, கோஸ்டே கூட்டு மாதிரி பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி இருக்கும்மா? ஸோ இப்போ நம்ம வந்து சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணுறோம். அவங்க போட்ட சாப்பாடுலேயே கொஞ்சம் டிவைட் பண்ணி பீஃப் குழம்பு மீன் குழம்பு சாப்பிட்டோம், இப்போ சிக்கன் குழம்பு சாப்பிட்றோம். சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. தேங்காய் ஊற்றிருக்கீங்களா சிக்கன் குழம்புல? கரெக்டாக. ஸோ தேங்காய் ஊற்றிருக்காங்க சிக்கன் குழம்புல. இது நீங்கள் பரோட்டாக்கு சேர்வாகவும் ஊற்றிக்கலாம், குழம்பு சாப்பாடவும் ஊற்றிக்கலாம். சிலது வந்து அதான் டிஃபனுக்கு யூஸ் பண்ணுறது சாப்பாடுக்கு நல்லா இருக்காது, ஆனால் இதில் நல்லா இருக்குது ரெண்டுத்துக்குமே. ரொம்ப சூப்பராக இருக்குது சிக்கன் குழம்பு, ரொம்ப அருமையாக இருக்குது. சாப்பிட்டு உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி. ஆ நானும் அப்படியே பார்த்தேன், நல்லா இருந்தது கடை, ஒரு க்ளீனாக ஒரு மாதிரி இருந்தது. கார்த்தி, நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கும் கொஞ்சம் க்ளீனான கடை, கொஞ்சம் நல்ல ஒரு என்வரான்மெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன சொல்கிற? நம்ம கடை வந்து ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு சாப்பாடு தான் எங்களுது. வரவங்களுக்கு வந்து என்ன சாப்பாடுனா அளவு சாப்பாடு கிடையாது, திருப்தியான சாப்பாடு கொடுப்போம். மீன் குழம்போட ரெண்டாவது பீஃபு இருக்குது. அது 50 ரூபா சாப்பாடுங்கும் போது ஒரு மீன், ரெண்டாவது பார்த்திங்கன்னா பொரியல் வைப்போம், மீன் குழம்பு வைப்போம், மட்டன் பீஃப் குழம்பு வைப்போம், ரசம் வைப்போம், சாம்பார் கொடுப்போம். 50 ரூபா சாப்பாடுங்கும் போது அளவு சாப்பாடு கிடையாது, திருப்தியான சாப்பாடு வந்து அளவு சாப்பாடுங்கும் போது எங்கள் கிட்ட கிடையாது. நல்லா திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு வச்சு ரசம் வச்சு என்ன திருப்தியாக சாப்பிட கொடுப்போம். எல்லோரும் எங்கள் கடைக்கு வாங்க, எல்லாம் வந்து சாப்பிடுங்க, எங்கள் வீட்டு சாப்பாடு ருசி என்னென்னு தெரிஞ்சுங்க, 4 பேர்த்துக்கு அறிமுகப்படுத்துங்க, எங்கள் கடைக்கு வாங்க.